ஆனந்த் அம்பானி அவர்களுக்கு ஜூலை மாதம் 12ஆம் தேதி கல்யாணம் நடக்க போகுது. ஸோ இந்த கல்யாணத்தோட ஒரு சின்ன முன்னோட்டமாக ப்ரீவெட்டிங் ஃபங்க்ஷன் வந்து ஜாம் நகரில் நடத்தப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறதுக்காக இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் பூரா இருக்கக்கூடிய நிறையா செலிபிரிட்டிஸ் வந்து உள்ளே வந்திருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 1300 கோடி ரூபாய் செலவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து மொத்தம் 3 நாள் நடந்திருக்கு. இந்த 3 நாளுமே வந்து ஜாம் நகரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு அம்பானி வீட்டில் தான் வந்து சாப்பாடு போடப்பட்டிருக்கு. வெவ்வேறு ஊர்லேருந்து இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான ஃபுட்டெல்லாம் செலக்ட் பண்ணி இங்கே வந்து சமைச்சு அதை எல்லாருக்குமே போட்டிருந்துருக்காங்க. ஜாம் நகரில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. 3 நாள் எல்லாருக்குமே வந்து ஃபுட் கொடுக்கப்பட்டிருந்துருக்கு. அண்ட் இந்த ஃபுட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் செலவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து எல்லாருக்குமே வந்துட்டு அம்பானி அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து அவங்க கையால் ஃபுட் சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இங்கே குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். ப்ரீவெட்டிங் ஃபங்க்ஷனே வந்து இவ்வளோ கிராண்டாக பண்ண அம்பானி அவர்கள் கல்யாணத்தை வந்து இன்னும் எவ்வளோ கிராண்டாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் இங்கே எழுந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. சிவகார்த்திகேயன் அப்பா ஏதோ ஒரு தீவிரவாதத்துக்கு தூரம் போனார் அப்படின்னு ஒரு பேரை மாற்றி ஒருத்தர் சொல்லியிருக்கான். ஒரு பிஜேபியில் இருந்தவங்க ஒரு அத்துக்கத்தை ஐயோ அவங்க அப்பா பேர் தாசு, அவர் ஒரு சூப்பர்டெண்டு, அவர் எப்படிப்பட்ட ஆள், என் திருச்சியில் ஏதோ காலேஜ் படிக்கிறானே, படிச்சிட்டான், என்ன மிமிகிரெல்லாம் பண்ணுவான், அது மாதிரியும் பேசுகிறானே, வேலைக்கு போகணுன்னா அவன் பண்ணிக்கிறான். தம்பி தாசு பையனா நீங்க? அது நான் சத்தம் போட்டுக்கணும்னா அவங்க அப்பாவா அம்மா பார்த்தாங்க. இப்போ நீ எங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வந்துருக்கீங்க தம்பி, அவங்க இருக்கிற இடம் நல்ல உயரத்தில் இருக்காங்க. நாம் இத்தனை உயரம் வந்த தம்பி அவர் இருந்தால் சந்தோஷம் காதல்னா என் பொண்டாட்டியே, நீங்கள் வந்து நீங்கள் வேறு தான் பண்ணிக்கிறீங்க. கல்யாணம் முடிச்சோன்னு இன்னொரு காதல் கொண்டார், பழசாக வச்சுருப்பேன், பழைய ஜிபே வச்சுருப்பேன், பழைய காரு, என்னுடைய அம்பாசர் கார் என்ன இருக்கு, கலைஞரை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், அண்ணா